இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிதுன ராசிக்கான ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதம் உங்களுக்கு வரவேற்கத்தக்க மாதமாக இருக்கும். மேலும் உங்களிடம் இந்த மாதத்தில் தெளிவு இருக்கும். நீங்கள் இந்த மாதம் புத்திசாலித்தனமாகவும் அறிவு கூர்மையுடன் செயல்படுவீர்கள். மிக சிறந்த மாறுதல்களை காண்பீர்கள். ஆனால் உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் கோபம் மற்றும் நான் என்னும் அகந்தை உங்கள் பேச்சில் வெளிப்படாமல் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் குதூகலம் இருக்கும். மேலும் குடும்ப உறுப்பினருடன் நல்ல உறவு மேம்படும். அவர்களுடன் உறவாடும் போது உங்கள் தன்னம்பிக்கை, இரக்க குணம் மற்றும் பேச்சில் இனிமை வெளிப்படும். குடும்பத்தில் அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் உத்தியோகம், தொழில் வாழ்க்கை இரண்டிலும் சிறந்த மாற்றங்களை காண்பீர்கள். உங்கள் தன்னம்பிக்கை காரணமாக நீங்கள் துணிவுடன் செயல்பட்டு உங்கள் கனவுகள் மற்றும் லட்சியங்களை அடைவீர்கள். இந்த மாதம் அதிர்ஷ்டம் உங்களை நாடி வரும். அவற்றை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். மேலும் இந்த மாதம் பல நன்மைகள் நிறைந்த மாதமாக இருக்கிறது. உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி கவனம் செலுத்தி படிப்பதன் மூலம் கல்வியில் சிறந்த முறையில் வெற்றி காண்பீர்கள். மேலும் இப்போ ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 67 வருடத்திற்கு முன்னால் ஏற்பட்ட பலன்கள், அதாவது கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையில் 67 வருடத்திற்கு முன்னால் ஏற்பட்ட பலன்களை இப்போது பெறப்போகிறீர்கள். இந்த மாதத்திற்கான காதல் மற்றும் குடும்ப உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மனம் விட்டு பேசுவீர்கள். உங்கள் கருத்துக்களை அவருடன் பகிர்ந்து கொள்வீர்கள். உங்கள் பேச்சில் தன்னம்பிக்கை வெளிப்படும். மேலும் உங்கள் தன்னம்பிக்கை நிறைந்த பேச்சு உங்கள் வாழ்க்கை துணையின் கவனத்தை ஈர்க்கும். உங்கள் கனவுகள் யாவும் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். மேலும் இளம் வயது மிதுனராசி அன்பர்கள் தங்களுக்கேற்ற துணையை கண்டு கொள்வார்கள். மேலும் சிலர் மனதில் காதல் அரும்பு மலரும். மேலும் திருமண உறவில் நல்லிணக்கம் காண சுக்கிரன் பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதத்திற்கான நிதிநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் நிதிநிலை வளர்ச்சி நீங்கள் ஆச்சரியப்படும் வகையில் இருக்கும். நீங்கள் எதிர்பாராத திடீர் ஆதாயங்கள் உங்களை மகிழ்ச்சியில் திக்குமுக்காட வைக்கும். மேலும் உங்கள் தந்தை வழி மூலம் நீங்கள் பண வரவை பெறுவீர்கள். அதே சமயத்தில் சில பொருளாதார பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திப்பீர்கள். மேலும் இந்த மாதத்தில் பண வரவு திடீரென அதிகரிக்கும். என்றாலும் வழக்கம் போல கடின முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். மேலும் வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் ஆலோசனை பணத்தை சரியான முறையில் செலவு செய்ய வைக்கவும் சேமிக்கவும் உதவும். தேவையற்ற செலவுகளை மேற்கொள்ளாதீர்கள். ஆலயங்களுக்கு நன்கொடை அளிப்பதன் மூலம் உங்கள் அதிர்ஷ்டம் மேலும் பெருகும். மேலும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். உங்கள் நிதிநிலை மேம்பட குரு பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதத்திற்கான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணியிடத்தில் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். மேலும் சிறப்பாக பணியாற்றி பணியில் பிரகாசிப்பீர்கள். பணியிட சூழல் உங்கள் மனதிற்கு அமைதி பெறும் வகையில் அனுகூலமாக இருக்கும். மேலும் உங்கள் செயல்திறன் மேம்படுத்துவதில் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். உங்கள் தகுதி மற்றும் திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். உங்களின் தைரியமான பேச்சின் மூலம் பிறரின் பாராட்டை பெறும் என்றாலும் கவனமாக பேச வேண்டியது அவசியமாகும். பணியிடத்தில் திடீர் நிகழ்வுகளை சந்திப்பீர்கள். சில நிகழ்வுகள் அதிர்ச்சி அளிக்கும், சில நிகழ்வுகள் மகிழ்ச்சியை அளிக்கும். என்றாலும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். பணியில் நீங்கள் சில புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பணியிடத்தில் சக பணியிடம் அனுசரிக்க செல்ல வேண்டும். இதனால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இந்த மாதத்திற்கான தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளிநாட்டுடன் தொடர்பு கொண்டு தொழில் செய்கிறீர்கள் என்றால் இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து புதிய வாடிக்கையாளர்கள் பலரும் உங்களை தொடர்பு கொள்வார்கள். மேலும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீர்கள். வீட்டில் இருக்கும் மூத்தவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பாராத திசையிலிருந்து தொழில் வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். உங்களுக்கு பல வாய்ப்புகள் தேடி வரும் என்றாலும் அவற்றுள் சிறந்ததை தேர்ந்தெடுக்க ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து அது குறித்து முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நன்மையை பயக்கும். மேலும் இந்த மாதத்திற்கான தொழில் வல்லுநர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் அதிக பணிகள் காணப்படும். இதனால் மனதில் பதட்டமும் குழப்பமும் நீங்கள் சந்திக்க நேரிடும். பணிகள் மலை போல குவியும் காரணத்தால் நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி திட்டமிட்டு கவனமாக பணியாற்ற வேண்டும். திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலம் பணிகளை குறித்த நேரத்தில் முடித்து உங்கள் கடின முயற்சிக்கான அங்கீகாரம் பெற இயலும். எனவே ஒரே நேரத்தில் அதிக பணிகளை ஏற்றுக்கொள்வதை தவிர்த்து விடுங்கள். உங்கள் தகுதிக்கு மீறி பணிகளை மேற்கொள்ளாதீர்கள். தொழிலை பொறுத்தவரை இது சிறந்த மாதம் என்றாலும் அதிக பணிகள் காரணமாக மனதில் பதட்டம் ஏற்படும். எனவே நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும். உங்கள் பேச்சிலும் கவனமாக இருப்பது அவசியமாகும். இந்த மாதம் உங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண புதன் பூஜை அறிவுறுத்தப்படுகிறது.
இந்த மாதத்திற்கான ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் முயன்றால் சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். பிறருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் நிலை வந்தால் விலகிவிடுங்கள். இதன் மூலம் தலைவலி, பதட்டம் போன்ற ஆரோக்கிய குறைபாடுகளை தவிர்க்க இயலும். இந்த மாதத்தில் உங்கள் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் சில எதிர்பாராத செலவுகளை கூட செய்ய நேரலாம். எனவே மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். சாத்விக உணவை உட்கொள்ளுங்கள். மேலும் தியானம், உடற்பயிற்சி போன்றவற்றை செய்ய வேண்டும். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் 8 மணி நேர தூக்கம், வயிறார வீட்டில் சமைத்த உணவு சாப்பிடுங்க, மனசுக்கு பிடிச்சவங்கிட்ட மனம் விட்டு பேசுங்க, மேலும் சிரிக்கிற மாதிரி ஏதாவது சோர்ஸ் பாருங்க, மற்றும் காலார ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் அல்லது ஜாக்கிங் போங்க. இதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட ருத்ரன் பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதத்திற்கான மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வார்கள். மேலும் மாணவர்களின் மனதில் தன்னம்பிக்கை பெருகும். கவனச்சிதறல் எதுவுமின்றி படிப்பில் கவனம் செலுத்துவார்கள். தன்னம்பிக்கை மற்றும் ஞாபக சக்தி அதிகரிக்கும். வெளிநாடு சென்று கல்வி பயில நினைக்கும் மாணவர்கள் அதில் வெற்றி காண்பார்கள். ஆராய்ச்சி கல்வி படிக்க நினைக்கும் மாணவர்களுக்கும் சிறந்த பலன்களை காண்பார்கள். மேலும் மாணவர்கள் கல்வியில் முழு ஈடுபாட்டுடன் படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். கல்வியில் மேன்மை பெற சனி பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. பொதுவாகவே மிதுன ராசியில் பிறந்தவர்கள் அதிகமான எண்ணங்களையும் நோக்கங்களையும் பெற்று கல்வியில் தேர்ச்சியும், கணிதத்தில் வன்மையும், பேச்சில் சாமர்த்தியத்தையும், சதா சிரித்து பேசும் குணமும், கபடமும் தந்திரங்களும் சுயநலக்காரியவாதிகளாகவும் இருப்பார்கள். தெய்வீக வழிபாடுகளும் ஆசார அனுஷ்டானங்களில் நம்பிக்கையும் கீர்த்தியும் பெற்றிருப்பார்கள். மேலும் நீண்ட திரேகமும் உடல் அமைப்பையும் கருமை நிறமாகவும் பித்த சம்பந்தமான வியாதிகளுடனும் தைரியஸ்தர்களாகவும் இருப்பார்கள். தான் செய்யும் தொழிலில் கண்டிப்பும் கண்ணியமும் நிறைந்திருக்கும். மேலும் எழுதுவதில் கலைத்துறையில் ஆர்வமும் திறமையும் பெற்றிருப்பார்கள். செல்வத்துடனும் செல்வாக்குடனும் தங்களது திறமையினால் முன்னேற்றத்தை அடைவார்கள். மேலும் இப்போ சொல்லப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உள்ள அனைத்து மிதுன ராசிக்காரர்களுக்கும் உள்ள ஒரு பொதுவான பொது பலன்தான். தனிப்பட்ட எந்த நபருக்கும் பொருந்தாது. மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக இருக்கும். 10வது வீட்டின் அதிபதியான குரு பகவான் 9வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இந்த இடமாற்றத்துடன் வேலை வாய்ப்பு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். மிதுன ராசிக்கார மாணவர்களுக்கும் இந்த மாதம் நல்ல தருணமாக இருக்கிறது. 5வது வீட்டில் குரு பகவானின் பார்வை, இது கல்வித்துறையில் வெற்றியை வழங்குகிறது. மேலும் உங்கள் மனதில் நிறைய படிக்க ஆசை இருக்கும் மற்றும் நீங்கள் உங்கள் விருப்பப்படி படிப்பீர்கள். குடும்ப வாழ்க்கை இந்த மாதத்தில் சிரமங்கள் நிறைந்ததாக இருக்கும். குடும்பம் மாயம் என்று கருதப்படும் 2வது வீட்டின் மீது சனி பகவானின் பார்வை இருக்கும். மேலும் ஜூன் 2ஆம் தேதி செவ்வாய் கிரகம் 2வது வீட்டில் நுழையும். இது ஏதோ ஒரு விஷயத்தில் கடுமையான சர்ச்சையை ஏற்படுத்தும். மேலும் இந்த மாதம் காதல் வாழ்க்கையின் அடிப்படையில் நன்றாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் மிகுந்த கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் 5வது வீட்டில் பார்வை இருப்பதால் காதலை உடனான ஒரு நல் உறவை நோக்கி மனதில் சிறப்பு பாசம் இருக்கும். செவ்வாய், புதன், சுக்கிரன் 7வது வீட்டில் உள்ளன. இது திருமணம், மனைவி மற்றும் கூட்டாளர் போன்ற வீடாகும். பொருளாதார ரீதியாக பார்க்கும் போது இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. மேலும் 12வது வீட்டில் ராகு மற்றும் சூரியன் இருப்பது செலவு மற்றும் இழப்பு வீடாக கருதப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அவற்றை சுப செலவுகளாக மாற்றுங்கள். மேலும் ஆடம்பர செலவுகளை குறைத்து தேவையான செலவுகளை மட்டும் செய்ய வேண்டும். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. மேலும் உங்கள் ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள தியானம், உடற்பயிற்சி, யோகா போன்றவற்றை செய்ய வேண்டும். இதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் இந்த மாதத்திற்கான சுப நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7, 8, 9, 10, 13, 14, 15, 21, 22, 23, 24, 29, 30 மற்றும் 31. இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். மேலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களிடத்தில் உதவிகள் கிடைக்கும். இந்த மாதத்திற்கான அசுப நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6, 12, 16, 17, 18, 20, 21, 22, 23, 24, 27 மற்றும் 28. இந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்கள் செல்லும் போது கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும். மேலும் வீண் விவாதங்களை தவிர்த்து பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும்.
மேலும் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத பலன்களை பற்றி பார்த்தோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்தில் ஒரு சில இடைஞ்சல்கள் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டமாக இருக்கு என்று ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.